ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். காணொலி பார்க்க இருக்கிறோன்னா, பிஎம் கிசான்ல 11வது தவணை இல்ல 12வது தவணை வராதவங்களுக்கு என்ன காரணத்துக்காக வரலங்கிறத ஆன்லைன்ல செக் பண்ணி அதை எப்படி நிவர்த்தி பண்ணி அந்த உதவித்தொகையை பெறலாம், அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல்ல சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளா உள்ளது. மோட்டிவேஷன், கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உழைப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக்குடிகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, கோவிட்-19 அரசு நலவுதவி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளா 600க்கும் மேற்பட்ட காணொலி உள்ளது. டைம் கிடைக்கும் போது பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பயனுள்ள இருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். பிஎம் கிசான்ல எப்படி ஆன்லைன்ல உங்களுக்கு என்ன எரர் இருக்குன்னு செக் பண்றதுக்கு முன்னாடி இந்த திட்டம் யாருக்கு உண்டு யாருக்கு கிடையாதுன்னு பார்த்துட்டு உள்ள லாகின் பண்ணி உங்களுக்கு என்ன என்ன எரர் இருக்குங்கிறத உங்களுக்கு ஷோ பண்ண இருக்கிறேன். இந்த திட்டத்தினுடைய பிஎம் கிசான் என்பது மத்திய துறை திட்டமாகும், மத்திய அரசின் திட்டமாகும். இது இந்திய அரசின் 100% நிதியுடன் உள்ளது. இத்திட்டத்தில் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 3 ஹெக்டேர் வரை நிலம் வைத்திருத்தல் உரிமையை கொண்ட 3 சம தவணைகளில் ஆண்டுக்கு 6000 ரூபாய் வருமான உதவி வழங்கப்படும். இத்திட்டத்திற்கான குடும்பத்தின் வரையறை கணவன், மனைவி மற்றும் மைனர் குழந்தைகள். திட்ட வழிகாட்டுதலின்படி ஆதரவுக்கு தகுதியான உழவர் குடும்பங்களை மாநில அரசு மற்றும் யூனியன் பிரதேச நிர்வாக அடையாளம் காணும். இந்த நிதி நேரடியாக பயனாளிகளின் வங்கி கணக்குகளுக்கு மாற்றப்படும். திட்டத்திற்கு பல்வேறு விலக்கு பிரிவுகள் உள்ளன. என்னென்ன ரீசனுக்கு தராம இருப்பாங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வெப்சைட்லயும் போய் உங்களுக்கு எரர் காமிக்கிறேன். உயர் பொருளாதார அந்தஸ்துள்ள பின்வரும் பிரிவுகள் இத்திட்டத்தின் கீழ் நன்மைகளை பெற இயலாது. அனைத்து நிறுவன நில உரிமையாளர்களுக்கும் கிடையாது. பின்வரும் வகைகளில் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட சேர்ந்த உழவர் குடும்பங்கள், அரசியல் அமைப்பு பதவிகளை முன்னாள் மற்றும் தற்போதைய வைத்திருப்பவர்கள், முன்னாள் மற்றும் தற்போதைய அமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள் மற்றும் லோக்சபா, ராஜ்யசபா, மாநில சட்டமன்றங்கள், மாநில சட்டமன்ற சபைகளின் முன்னாள் தற்போதைய உறுப்பினர்கள், மாநகராட்சிகளின் முன்னாள் மற்றும் தற்போதைய மேயர்கள், மாவட்ட பஞ்சாயத்துகளின் முன்னாள் மற்றும் தற்போதைய தலைவர்கள், மத்திய மாநில அரசு அமைச்சகங்கள், அலுவலகங்கள், துறைகள் மற்றும் அதன் கள அலகுகளின் அனைத்து சேவை அல்லது ஓய்வு பெற்ற அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் மத்திய அல்லது மாநில பிஎஸ்சி மற்றும் இணைக்கப்பட்ட அலுவலகங்கள், அரசாங்கத்தின் கீழ் உள்ள தன்னாட்சி நிறுவனங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் வழக்கமான ஊழியர்கள் பெற இயலாது. அதுபோக மாதாந்திர ஓய்வூதியம் 10,000 ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்ட அனைத்து மேலதிக ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்களும் பெற இயலாது. கடந்த மதிப்பீட்டு ஆண்டில் வருமான வரி செலுத்திய அனைவர்களும் பெற இயலாது. டாக்டர்கள், பொறியாளர்கள், வக்கீல்கள், பட்டய கணக்காளர்கள் மற்றும் கட்டிட கலைஞர்கள் போன்ற வல்லுநர்கள், நிபுணத்துவ அமைப்புகளில் பதிவு செய்து நடைமுறைகளை மேற்கொள்வர்களும் பெற இயலாது. ஓகே, அதாவது ரொம்ப அதிகமாக வருமானம் வாங்குறவங்க பெற முடியாது. இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணால அதில் அமௌண்ட் கட்டியிருந்தால் அவங்களுக்கு கிடையாது. அதுபோக நிறைய பதவிகளும் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, இப்போ லாகின் பண்ணி எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கறோம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இது அப்படியே வந்தீங்கன்னா பயனாளி நிலை இல்லைனா பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அது கிளிக் பண்ணிட்டு அதில் உங்களுடைய மொபைல் நம்பர் இல்லைன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எது உங்களுக்கு தெரியுமோ அதை டைப் பண்ணிவிடுங்க. நான் வந்து இப்போ என்னுடைய அப்பாவுக்கு லாகின் பண்ணிட்டேன். இதில் வந்து என்னெல்லாம் செக் பண்ணணும், ஆதார் டெமோ ஆத்தன்டிகேஷன் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், இகேஒய்சி ஆன்லைனில் பண்ணிக்கிங்களா, எஸ் அது பண்ணியிருக்கணும். இகேஒய்சி பண்ணலைன்னா அது எப்படி பண்ணலாம்னு சொல்லி ஏற்கனவே நம்ம காணொலியில் லிங்க் போட்டிருக்கோம், அது லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும். எலிஜிபிலிட்டி, இவங்க வந்து தகுதியானவங்களா, எஸ். பேமெண்ட் வந்து எப்படி கொடுக்காங்க, ஆதாரில் லிங்க் ஆகிருக்கிற பேங்க்கு கொடுக்குறாங்க. லேண்ட் சீடிங், எஸ் இதுதான் முக்கிய காரணம், நிறைய பேருக்கு இப்போ பணம் வராதுக்கு ஒரு காரணம், நிறைய பேருக்கு பணம் வராக ஒரே காரணம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நோ இருக்கும், லேண்ட் சீடிங். இது என்ன மீனிங், நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, அதாவது முன்னாடி வந்து யாரெல்லாம் பதிஞ்சவங்களோ அவங்கள எல்லாத்தையும் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் ஆதாரில் கேஒய்சி ஃபில் பண்ணி ஆதார் லிங்க் பண்ணி
ஆதாரை வச்சு தகுதி இல்லாதவங்களெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பட்டா இன்றைய தேதியில் நீங்கள் எடுத்து உங்களுடைய வேளாண் துறை அலுவலர்கிட்ட கொடுக்கணும். அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த ஒரிஜினல் பட்டாவை வெரிஃபை பண்ணிட்டு ரிப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வரும். நிறைய இடங்களில் வேளாண் துறை அலுவலர் வந்து உங்களுடைய பட்டாணங்களை கேட்டு உங்களுடைய லோக்கல் கிராமங்களில் கேட்டுருந்துருப்பாங்க. நீங்கள் உங்கள் பேரில் பட்டா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த பிஎம் கிசானில் கிடைக்கும். ஒரு வேலை இவ்வளோனாலும் உங்கள் அம்மா வாங்கிட்டு இருந்தாங்க, அவங்க லேண்டை ஃபுல்லாக உங்கள் பேர் கழித்து வந்துட்டாங்கன்னா நீங்கள் விண்ணப்பித்து நீங்கள் வாங்கிடணும், உங்கள் அம்மாவுக்கு கட்டாயிரும். இல்லை உங்கள் அப்பா வாங்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க லேண்டை ஃபுல்லாக உங்களுக்கு எழுதி வந்திருக்காங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கணும், அவங்களுக்கு கட்டாயிரும். ஸோ லேண்டு யார் பேரில் இருக்கோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கும் ஆனால் அவங்களுக்கு கிடைக்காம இருக்கு அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள். எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நோ கொடுத்துருக்கு, ஆதார் கொடுத்துருக்காங்க, இகேவிசி பண்ணியிருக்கிறாங்க, எல்லாமே பேங்க் எல்லாமே அக்செப்ட் ஆயிருக்கு. ஆனால் ரீசன் போட்டிருக்காங்க பாருங்க, பெனிஃபிஷரி இஸ் இன்ஆக்டிவ் டியூ டு இன்கம் டேக்ஸ் பேயி. வருமான வரி தாக்கல் பண்ணா உண்டு, ஆனால் அதில் வருமான வரி நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு கிடையாது. அதாவது கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் இன்கம் டேக்ஸ் நான் ஃபைல் பண்ணுறேன் அப்படின்னா தந்துடுவாங்க, ஆனால் இன்கம் டேக்ஸ் பே பண்ணிங்கன்னா கிடையாது. ஸோ லேண்ட் சீடிங் எல்லாமே உங்களுக்கு ஓகே, ஆனால் இவங்க வருமான வரி கட்டுறதுனால கிடையாது. ஆதார் கார்டை எல்லா இடத்துலையும் லிங்க் பண்ணிட்டாங்க, இன்கம் டேக்ஸ் பேன் கார்டு கூட லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் யாரெல்லாம் இந்த ஆண்டு பே பண்ணாங்கன்னு சொல்லி ஆதார் நம்பர் கேட்பாங்க. இங்கே யாரெல்லாம் விண்ணப்பிச்சிருக்காங்க ரெண்டும் மெர்ஜ் பண்ணிட்டு யாரெல்லாம் பே பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பணம் போடாமல் ஹோல்ட் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து நீங்கள் லேண்ட் சீடிங் எஸ் இருந்தால் கூட இன்கம் டேக்ஸ் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. ஸோ ரீசன் தெளிவாக அவங்க கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி ஆதாரை வச்சு எல்லா இடத்துலையும் லிங்க் பண்ணி கிளியராக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இகேவிசி பண்ணாதவங்க ஆன்லைனில் இகேவிசி பண்ணுங்கள், இல்லை நியர்பையில் இருக்கக்கூடிய இசேவை மையத்தில் பண்ணுங்கள். பட்டா வழங்காதவங்க பட்டா வழங்கிடுங்க. பேங்கோட ஆதார் லிங்க் பண்ணாமல் இருந்தால் பேங்கில் போய் ஆதார் லிங்க் பண்ணிடுங்க. டேக்ஸ் கடந்த ஆண்டு நீங்கள் ஃபைல் பண்ணி இப்போ போன வருஷம் உங்களுக்கு அமௌண்ட்டு பே பண்ணிப்பீங்க, இந்த நிதியாண்டில் நீங்கள் எந்த அமௌண்ட்டுமே பே பண்ணலை, ஜஸ்ட் இன்கம் டேக்ஸ் ஃபைல் மட்டும் தான் பண்ணுறீங்கன்னா ஃபைல் பண்ணக்கப்புறம் அந்த காப்பி எடுத்து உங்களுடைய வேளாண் துறை அலுவலர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபார்வர்ட் பண்ணி அப்ரூவ் பண்ண பட்சத்தில் இந்த நிதியாண்டில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த தகவலை பார்த்த உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.